ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் மணி. இந்த சைட் நம்ம சென்னை வண்டலூரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் சைடில் இருந்துச்சு. நம்ம மெயின் டோருமே சவுத் சைடு வச்சு தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். லென்த்து பார்த்தீங்கன்னா 51 அடியாகவும் பிரெத்து பார்த்தீங்கன்னா 50 அடியாகவும் இருக்குது. இந்த வீடு எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வீட்டை சுற்றியுமே செட்பேக் கொடுத்துருக்கோம். அதாவது வீட்டை சுற்றியுமே 5 அடி வரையுமே செட்பேக் கொடுத்து தான் இந்த வீட்டை கட்டி கொடுத்துருக்கோம். 41x36 சைஸில் தான் நம்ம பில்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு கேரளா ஸ்டைல் எலிவேஷன் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டலாக இந்த வீட்டில் 4 பெட்ரூம் கொடுத்துருக்கோம், ஒரு கிச்சன் கொடுத்துருக்கோம், அதை இல்லாமல் ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு பெரிய பால்கனி, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங், 15x14.5 சைஸில் ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். வீட்டோட ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய கார் நிறுத்துகிற அளவு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். இந்த டிசைனுக்கு எது சூட் ஆகுமோ அந்த மாதிரி தான் எலிவேஷன் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுலேயும் பெயிண்டிங் ஒரு நிறைய டிஃப்ரெண்ட்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். எலிவேஷனில் நிறைய லைட்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பர்கோலா டிசைன் கொடுத்துருக்கோம். நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எஃபெக்டோட ரொம்பவே சூப்பரான லுக் இருக்கும். கார் பார்க்கிங்கே ஒரு ஹை சீலிங்காக நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ரூஃபோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் கொடுத்துருக்கோம். கார் பார்க்கிங்கில் கொடுத்துருக்க ஹை சீலிங்கோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 அடி வரும். இந்த வீட்டோட எலிவேஷனுக்கு டெக்ஸர் பட்டி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். எலிவேஷனில் வர்ற பால்கனிக்கும் பர்கோலாக்கும் நிறைய லைட் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான லுக் இருக்கும். இது இந்த வீட்டோட மெயின் டோர். சேஃப்டிக்காக ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்கோம். இது ஒரு பங்களா டைப் எலிவேஷன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கட்டப்புற வீட்டில் லென்த்தும் பிரெத்தும் ஈவனாக இருந்தால் இந்த மாதிரி பங்களா டைப்பில் எலிவேஷன் பிளான் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததான் மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இந்த வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் கம் டைனிங். இந்த வீட்டுக்கு ஃபுல்லாகவே ஃபால் செட்டிங் நம்ம தான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்பவே வீட்டோட வால் பெயிண்டிங் ஒர்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் எலிவேஷன் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். நார்மலாக எல்லார் வீட்லேயுமே ரூஃபோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ ஃபால் சீலிங்லாம் வர்றதுனால இந்த வீட்டுக்கு நம்ம 12 ஃபீட்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், பூஜை ரூம், ஒரு ஃபேசியஸான கிச்சன் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். லிவிங் ஏரியாவில் 2 பெரிய ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ கொடுத்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த லிவிங் ஏரியாவோட சைஸ் 14x21. இந்த டைனிங் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12x13. ஹாலில் வர்ற ஒன் சைடு வாலில் மட்டும் டார்க் கலரில் பெயிண்ட் பண்ணி டிவி யூனிட் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12x12. இந்த பெட்ரூமோட 2 வால்லையுமே ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட் கொடுக்கல, காமன் டாய்லெட் தான் கொடுத்து பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த வீட்டோட பூஜை ரூம். இந்த பூஜை ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12x8. பூஜை ரூமில் நிறையா டைப்பில் வுட் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த டிசைனும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்டோரேஜுக்காக உங்களுக்கு லாஃப்ட்டுக்கு மேலே வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த வீட்டோட கிச்சன். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x12 சைஸில் கொடுத்துருக்கோம். மாடுலர் கிச்சனாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜ் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட இன்டீரியர் ஒர்க் ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் இந்த வீட்டோட இன்டீரியர் ஒர்க் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பார்க்கலாம் வாங்க. ஹேண்ட் ரைல் SS பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட லிவிங் ஏரியா. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14x21.5 பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊஞ்சல் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. ஹாலோட ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ கொடுத்து பிளான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 810 ஸ்கொயர் ஃபீட் தான் பில்டப் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் ஏரியாவை பால்கனி டைப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா 2 சைடு வால்லையுமே ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ கொடுத்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் வசதிக்காக வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான், 12x12 தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரூஃபோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 12 ஃபீட்டு தான். ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயுமே உங்களுக்கு 12 ஃபீட் வரையுமே, அதாவது ரூஃப் ஹைட் வரையுமே வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வாஷ் பேசன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிக்கில் மட்டும்தான் கட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்குமே அட்டாச்சு டாய்லெட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேர்வேர் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இந்த பாத்ரூமுக்குமே ரூஃப் ஹைட் வரையும் வால் டைல் லே பண்ணி கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பால்கனி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வர ஹேண்ட்ரெயில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. கீழே கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு எலிவேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்கோலா டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14.5x15 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரில் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 1429 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை இல்லாமல் கார் பார்க்கிங் 217 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 710 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். பர்கோலரில் பார்த்தீங்கன்னா மேலே கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது போட்டதும் இன்னுமே உங்களுக்கு ஒரு நல்ல லுக் இருக்கும். விண்டோ பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இந்த வீட்டுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே யூபிவிசி விண்டோ தான் கொடுத்துருக்கோம். நிறைய லைட் எஃபெக்ட்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ராடு பார்த்தீங்கன்னா ARS யூஸ் பண்ணியிருக்கோம். சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட சைட்டில் பொதுவாக ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கிரானைட் தான் லே பண்ணி கொடுப்போம். கஸ்டமர் வந்து டைல்ஸ் கேட்டதுனால இந்த சைட்டுக்கு மட்டும் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்கோம். லேண்டிங்கில் இடம் இருந்ததுனால ஸ்டோரேஜ் வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம். வாட்டர் ஸ்டோரேஜுக்காக கீழே 12,000 லிட்டர்ஸில் சம்பு கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் பயோ சேஃப்டி டேங்க் தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடலூரில் கட்டி கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமரோட ரெக்யூர்மெண்ட்டுக்கும் டேஸ்ட்டுக்கும் பிடிச்ச மாதிரி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன ஒர்க்குமே பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்கோம். இந்த டெரரிஸில் பார்த்தீங்கன்னா கூலிங் டைல் லே பண்ணி கொடுத்துருக்கோம். 2000 லிட்டர்ஸில் PVC டேங்க் வச்சு கொடுத்துருக்கோம். சென்னை ஃபுல்லாகவே நாங்கள் வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் சென்னையில் வீடு கட்டணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க எங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். உங்களோட கனவு வீட்டை உடனே கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.